ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி வந்து பால் ஆடையிலிருந்து எப்படி இன்றைக்கி நான் நெய் எடுக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்காக பால் காய்ச்சி எடுக்கும் இல்லையா, அந்த டைம்லேயும் இந்த மாதிரி ஆடை வரும். அப்புறம் இது வந்து நல்லா ஆறும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்தானே இந்த பாலை, அந்த டைம்லேயும் அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஆடை வரும். அதை நம்ம கூட்டி சேர்த்து வச்சுட்டு அப்புறமாயிட்டு நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நிறைய வரும். இப்போ அதை எடுத்து அப்படி கூட்டி வச்சு வரும். 10-20 நாள் ஆகும்போது நமக்கு எடுத்து மிக்சியில் அடித்து உருக்கி எடுத்துடலாம். ஓகே, அப்படி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எடுத்து மிக்சியில் போட்டுடலாம். எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து தண்ணி விட்டு அடிக்கலாம். மொத்தம் ஆடை எல்லாம் நம்ம இதில் இட்டுட்டோம். உள்ள தண்ணியை விட்டு நமக்கு இதை நல்லா அரைச்சிடலாம். இதுக்கு 2 கப்பு தண்ணி, 2 கப்பு எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டர் மேலே வந்துச்சு, நமக்கு இதை அப்படியே எடுத்துடலாம். நம்ம கை வச்சு வேணும்னால அதை அப்படியே எடுத்து வச்சு சூப்பரான பட்டர் வெண்ணெய் வந்துச்சு. இதில் ஏற்றலாம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருக்கும்போது நமக்கு கொண்டு போய் அடுப்பில் எடுத்து வச்சுட்டோம் நம்ம. இனி அது உருகட்டும். இது உருக்கி 5 மினிட்ஸில் நமக்கு அதை நீட்டாக உருக்கி எடுத்துடலாம். இதாக இருக்கு இல்லையா, இந்த சில்லு 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 சில்லுன்னு இந்த பசை கொஞ்சம் வத்தட்டும். இப்போது நெய் நல்லா சூப்பராகிட்டு நல்லா மனம் வருது. நெய் ஆகிடுச்சு, சூப்பர் நெய்யாக ஆகிவிட்டது. இந்த டைமில் நமக்கு வீட்டை பார்க்கலாமா. இதுதான் அதோட கரெக்ட் பொசிஷன். இனி ஓகே புரிஞ்சிருக்கு இல்லையா, நிப்பாட்டிலாம் தீய நமக்கு அரிச்சு ஒரு பாட்டிலில் விட்டு வச்சிட வேண்டியதுதான். தேவைக்கு எடுத்து இது நமக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க சூப்பர் நல்ல சுத்தமான நம்ம வீட்டிலே தயாரித்த நெய் அடிக்கடி. ஓகே, கண்டிப்பாக இங்கே செஞ்சு பாருங்க. இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு பார்க்கலாமா. சூப்பர், நல்லா ஆறுனதும் சூப்பர் செஞ்சு பாருங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.